வீக்கெண்ட் ரொம்ப போர் அடிக்குதே. யுவர் ஏதாவது மூவி போலாமா? மூவியா? என்ன மூவி? ரீசெண்டா என்ன மூவி ரிலீஸ் ஆச்சு? எதுவும் பெருசா ரிலீஸ் ஆகல. லியோ தான் இருக்கு, அதான் லாஸ்ட் வீக் பார்த்தது. பேசாம அதுக்கே திரும்ப போலாமா? திரும்பவும் லியோவா? எதுக்கு? ஏன் சும்மா போர் அடிக்குது. என்ன ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டா போதா, போயிட்டு வந்துடலாமே. என்னது போர் அடிக்குதா? 200 ரூபாய் டிக்கெட்டா? அதானே உங்களுக்கு என்னப்பா, நீங்க ஐடில வாழ்றீங்க, ஜாலியா எப்ப வேணா வருவீங்க போவீங்க, பார்த்தா படத்தையே 10 வாட்டி பாப்பீங்க, எங்களுக்கு அப்படியா? டியூட் அப்படி இல்ல டியூட், நீங்க வெளியில இருந்து நீங்க பாக்குறீங்க, நீங்க நார்மல் எம்ப்ளாயி, ஐடி எம்ப்ளாயி. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் அந்த ஆஸ்ட்ரிச் போற தெரியுமா? அந்த ஆஸ்ட்ரிச் ஸ்டோரி தெரியுமா? நம்ம விஜய் சேதுபதி சொல்லிப்பாரு ஆக்சுவலா எல்சியூல. இது அந்த முட்டை வலி தானே? ஏன் கோழி எல்லாம் முட்டை போடாதா? முட்டை வலி இல்ல அது, அது வேற வலி. வேற வழியா இருந்தாலும் கோழி எல்லாம் என்ன பண்றது, அதுக்கெல்லாம் வழி இல்லையா? ஆமா, ஆஸ்ட்ரிச் போற கோழி குட்டி முட்டை தானே டியூட் இருக்கும், ஆஸ்ட்ரிச் தானே பெரிய முட்டையா இருக்கும். கேள்விப்பட்டேனே. 80% 70% இல்ல மட்டும் இல்ல டியூட், 100% ஹைக் தராங்க. அவரு என்ன வாழ்றீங்களே? எல்லாருக்கும் தரல டியூட், அப்பதான் என்ன சொல்லி முடிக்கலையே. ஐடில உள்ள வரதே ரொம்ப கஷ்டம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டீங்கன்னா நீ இதுக்குள்ள சர்வே பண்ணும், நீ கோடலா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு முடியா பிச்சு எடுத்துருவானுங்க. நீ வந்து இல்ல நான் வேற ஏதாவது சப்போர்ட் அந்த மாதிரி போனோம்னா ஜாப் செக்யூரிட்டி இதுல ரொம்ப கம்மி, பிரச்சனை இருக்கு. இதுல நடுவில் ரிசெஷன் வேற, லாஸ்ட் இயர் ஃபுல்லா ரிசெஷன் போச்சு, 40% கிட்ட எம்ப்ளாயிஸ் ரெடியூஸ் பண்ணாங்க, ரெக்ரூட் பண்றதுலயும் பண்ணாங்க, இவ்வளவு போகுது. நீ என்னன்னா ஜாலியா ஐடி எம்ப்ளாயி எல்லாம் ஜாலியா இருக்கான்னு சொல்ற, எதை வச்சு சொல்ற நீ? எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இன்னும் ஐடில தான் இருக்காங்க, அப்படியே ஒரு 1 இயர் ஐடில வேலை பாக்குறாங்க, அப்புறம் பார்த்தா கிளம்பி அப்ராட் போயிடுறாங்க. 1 இயர்ல எல்லாம் எப்படி அப்ராட்ல வேலை கிடைக்குது? அதுல என்னடானா ஐடில போனதும் அப்படியே பிராண்டடா எல்லாம் மாறிடுறீங்க, ட்ரெஸ் என்ன, வாட்ச் என்ன, ஷூ என்ன, பிஞ்ச செருப்பு போட்டு சுத்திட்டு இருந்தவங்களா இன்னைக்கு அப்படின்னு சொல்றான். அது வந்து ஒர்க் கல்ச்சர் போகும்போது நம்ம சுத்தி இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குமா, அதனால அது கொஞ்சம் மாறுறது தான். அதுக்காக நீ வந்து காசு கிடைக்குதான் டியூட், மணி வந்து ஐடியை பொறுத்த வரைக்கும் ஓகே. அவங்க இல்ல இல்ல இரு, என்ன ஒத்துக்கல, இல்ல காசை கொடுத்துட்டு பின்னாடி ராட் விட்டா போதுமா, அதுக்கு தான் வர்றேன், இரு. காசு கொடுத்துருவானுங்க, பட் அந்த அளவுக்கு நல்லா வச்சு வேலையும் செஞ்சிருவானுங்க சரியா, வச்சு உனக்கு 8 ஹவர்ஸ் ஒர்க்னு சொல்லுவாங்க, பட் அது 10 to 11 ஹவர்ஸ் கூட போகும். அது அவங்களுக்கும் தெரியும் இந்த ஒர்க்கை வந்து 8 ஹவர்ஸ்ல முடிக்க முடியாதுன்னு, ஆனா அவங்க வந்து அவங்க அசைன் பண்ணிட்டு போயிருவாங்க, யூசர் ஸ்டோரி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு தெரியாது முடிக்கணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி நம்ம முடிக்க மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஓடிக்கிட் எல்லாம் ஒன்றும் இருக்காது ஆக்சுவலா, மெயினா அது ஒரு சில கம்ப்ளீட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ரொம்ப ரேர் தான். ஓகேயா? மத்தபடி நீ ஸ்ட்ரெஸ் தான். அப்புறம் ஏதோ சொல்றீங்க வீக்கெண்ட் இந்த பிராண்டட் ஷூ அதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான், ஒரு பந்தாக்காக பண்ணிக்கிறதான். சும்மாவா? அப்படியெல்லாம் எனக்கு நம்புற மாதிரியே தெரியலையே. உங்களுக்கு என்ன எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து வாயில லட்டு கையில துட்டுன்னு ஜாலியா தான் இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்குள்ள ரத்த அடிபட்டு சாவணும், இப்படி எல்லாம் இருக்கு. தெரியும் தெரியும், உங்க ஃபீல்ட் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் எங்க ஃபீல்டோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்ல. நீங்க வேற இப்ப சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க வந்து உள்ள ஒரு நீங்க வந்து சர்வே பண்ணாதான் தெரியும். ஒரு 1 இயர் நீங்க சர்வே பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் நாலேஜ் கோடிங்கோ எந்த நீங்க ஃபீல்ட்ல வரீங்களோ என்ன லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களோ அது டெவலப் ஆகி நீங்க போய் ஆன் சைட் கேட்டு போறதோ அது உங்களோட உங்களோட விருப்பம் மட்டும் கிடையாது, கம்பெனியும் விருப்பப்படணும். நீங்க மேல உங்க இதுல வேற ஏதோ பெஞ்ச் எல்லாம் சொல்றீங்க, பெஞ்ச்ல உட்கார வச்சிருவாங்களோ, பெஞ்ச்ல இருக்குமோன்னு, நாங்க கூட தான் பெஞ்ச்ல சேர்ல எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அப்படி என்ன பொல்லாத பெஞ்ச் உங்களுக்கு? அது இல்ல டியூட், பெஞ்ச்னா என்ன கல்ச்சர்னா வந்துட்டு என்ன சொல்றது, இப்போ நீ வந்து ஐடில ரெண்டு விதமான இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒன்னு ப்ராடக்ட் பேஸ் சொல்லுவாங்க, இன்னொன்று சர்வீஸ் பேஸ்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட் பேஸ்னா நம்ம அவங்க ப்ராடக்ட் அவங்களே உருவாக்குறது, ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட், இவங்க ஸ்னாப்டீல் இவங்கெல்லாம் வந்துட்டு ப்ராடக்ட், ஓகே, ஆப்பிள், ஃபேஸ்புக் எல்லாமே ப்ராடக்ட் தான், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா அவங்களோட வந்து அவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணி டெவலப்பர்ல இருந்து டெஸ்டர்ல இருந்து எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்குள்ளேயே ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி கோட் எழுதி அவங்களே இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஓகேயா, இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள நீ நுழைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு பிரச்சனை இல்லை, நீ நினைக்கலாம், ஆனா பிரச்சனை தான். அதுவும் என்னன்னா ஃபர்ஸ்ட் வேலை நல்லா புளிஞ்சு வாங்குவாங்க, நல்லா 12 மணி நேரம் 14 மணி நேரம் கூட ஆகலாம் ப்ராடக்ட்ல, வீக்கெண்டும் நீ லாகின் பண்ற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட்ல. ஆனா 1 லட்சம் சம்பாதிச்சா இதெல்லாம் பார்க்காம பின் எப்படி? நீங்க இருங்க இருங்க, நீங்க 1 லட்சம் கொடுத்துட்டு நீங்க கிணத்துல குதினா குதிச்சிருவீங்களா? அந்த மாதிரிதான் இது. அதனால அதுவும் கொஞ்சம் ப்ராடக்ட்ல வந்து ரொம்ப கசக்கி வேலை வாங்குவாங்க. ஆனா என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்க ப்ராடக்ட்ல நுழைஞ்சு அந்த உள்ள இருக்க அந்த என்விரான்மெண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிடலாம் ஆக்சுவலா ஐடியில. அதே தான் ரிப்பீட்டட் ஒர்க் நீங்க திரும்ப பண்ற மாதிரி இருக்கும்.
பட் சர்வீஸ் பேஸ்ட் ஒன்னு சொன்ன தெரியுமா, ஆமா அதுல வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த பெஞ்ச் சொன்னீங்கல்ல அது வரும். இப்பினா சர்வீஸ் வந்துட்டு நார்மலா இப்ப இன்ஃபோசிஸ் அப்புறம் வந்துட்டு நம்ம விப்ரோ சிடிஎஸ் இதெல்லாம் வந்து சர்வீஸ் பேஸ்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற இந்த ரயில்வே எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க அவங்களோட வெப்சைட்டா இருக்கட்டும் பேங்கிங் வெப்சைட் எல்லாம் இருக்குல்ல அவங்க வந்து ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, எங்களோட வெப்சைட் இப்படி வரணும், எங்களோட அப்ளிகேஷன் மொபைல் ஆப் இப்படி வரணும்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ராஜெக்ட் எடுத்துட்டு அதுக்கு தேவையான ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணி பண்ணுவாங்க. அது அந்த இன்ஜினியர் இப்போ ஒரு ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்றாங்கன்னா அந்த பேங்கிங் ப்ராஜெக்ட் எடுத்து பண்றான் அப்படின்னா அந்த பேங்கிங் ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் தான் அதுல ஒர்க் பண்ணுவான். முடிஞ்சவன் என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் போறது வரைக்கும் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் இருக்கணும் டிசிஎஸ் சப்போஸ் இல்லன்னா அவன் பெஞ்ச் பீரியட் உட்கார வச்சிருவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் வீட்டுக்கு போலாம் ஜாலியா வீட்டிலே பெஞ்சில உட்காந்துருக்காங்க. ஒரு சில கம்பெனில நீ ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணி உட்காந்துடணும், இல்லைன்னா அவங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் திக் திக்னு தான் இருக்கும் இந்த ஃபீல்டில், நீங்கள் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுன்னு தெரியாது. ஸோ சர்வீஸ் பேஸ் போனீங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க அடுத்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ப்ராஜெக்ட் எடுத்தால் டேரெக்டாக அவங்களை தூக்கி போட்டுருவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கும் தெரியுமா? ஓ இன்டர்வியூக்குள்ள இன்டர்வியூவா? ஆமா, நீங்க வெளியில கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் போயிருப்பீங்க இன்டர்வியூ கிளைண்ட் ரவுண்ட். ஏன்னா அது வந்து வேற கிளைண்ட் இல்லை, நீங்கள் ஒர்க் பண்ணது பேங்கிங் செக்டர் நான் சொன்னேன் அந்த கிளைண்ட்டு அட்டன் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வேற இ காமர்ஸ் வெப்சைட் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அமேசான் மாதிரி ஒரு ஆன்லைன் ஷாப் வருது மிந்த்ரா மாதிரி, அப்போ வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணனும்னா அந்த கிளைண்ட் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுவான். ஓ அது மட்டும் நடக்காது, அந்த கிளைண்ட் ஃபைனலா இன்டர்வியூ பண்ணுவான். அதுக்கு முன்னாடி என்னன்னா நீங்க பெஞ்ச் பீரியட்ல இருக்கீங்கல்ல, அவங்க ப்ரொஃபைல வந்து அவங்க கம்பெனிக்குன்னு ஒரு வெப்சைட் ஒரு ஷீட் மாதிரி போட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க, இவங்க எல்லாம் பெஞ்சில் இருக்காங்க, இவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு, இவங்க ப்ராஜெக்ட் இல்லாம இருக்காங்கன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்க எந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன வேகன்சி நமக்கு மேட்ச் ஆகுதோ அவங்கலாம் வந்து உங்களை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ ஈச் அதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். யாரு கால் பண்ணுவானே தெரியாது, திடீர்னு கால் பண்ணுவானுங்க உங்களை, உங்களுக்கு கேட்கணும் உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு பாருங்க, எங்க ப்ராஜெக்ட் வாங்கன்னு பாருங்க, நிறைய இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொன்னு சொல்ல மறந்த மெயின் திங், ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்கல்ல அந்த கிளைண்ட் வந்து ரெண்டு கிளைண்ட் தான் கொடுப்பான் பெஞ்சில் இருக்கும்போது. ரெண்டு கிளைண்ட்ல நீங்க வந்து கிளியர் பண்ணல இன்டர்வியூனா உங்களை டைரக்டாவே தூக்கிடுவான். ஆமா இப்படி ஒரு இது இருக்கு, 60 நாள் கூட வச்சுக்க மாட்டான் அந்த 2 மாசம் சம்பளம். எப்படி பார்த்தாலும் என் கூட இருக்க ஒண்ணும் ஐடி விட்டு வெளியே வரலையே. அவங்க வந்து மேபி அவங்க எப்படி தோத்திட்டு இருக்காங்க தெரியல, அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க ஏதோ ஐடியா இருக்கா ஜெனரலா? அதெல்லாம் எங்க இருக்கு டியூட் ஐடியா? ஐடி குள்ள போனாலே சாலரி எவ்வளவுன்னு கூட கரெக்ட்டா சொல்ல மாட்டீங்கறாங்க. நான் வாங்குறதே 30-20ன்றாங்க, நம்மள மாதிரியா இருக்கு. கீழ அந்த பேஸ் லெவல்ல இருக்கவங்களுக்கே 40K தராங்க, அவனுக்கெல்லாம் 20-30 நம்மள மாதிரியா இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு மித்து தான் ஆக்சுவலா. எடுத்தோடனே எல்லாம் 40K தர மாட்டாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 20K கிடைக்கும், 20-25 கிடைக்கும். அது பெரிய எம்என்சியா இருக்கட்டும் இல்ல நார்மலா இருக்கட்டும் சரியா, 20-25 கிடைக்கும். அதை தவிர்த்து அதுக்கப்புறம் அவங்க 1 இயர் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அந்த கம்பெனில ஹைக் போறதா இருக்கட்டும் இல்ல அவங்க வேற ஒரு கம்பெனி ஜம்ப் பண்ணாங்கன்னா 30% அந்த பேசிக் வேலை இருந்து ஹைக் கிடைக்கும். இப்படிதான் மூவ் ஆகுமே தவிர எடுத்தோன்னா 40K 50K எல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரேர். எப்படியோ 1 இயர்ல 1 லாக் வந்துடும் உங்களுக்கு. 1 இயர்ல 1 லாக்லாம் வராது டியோடு, என்ன ஐடி கம்பெனி என்ன இதை நடத்துறானுங்களா என்ன கொள்ளையடிக்கிறானு அதெல்லாம் கிடையாது டியோட். 1 இயர்ல 1 லாக்லாம் யார் தருவா, அடிச்சு வரட்டிடுவாங்க வெளில போடாங்க. அப்படி சொல்லிதான் எங்க வீட்லயும் ஐடி போ ஐடி போ ஐடி போன்னு தள்ளிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்களால தான் காரணம், நீங்க எல்லாம் சும்மா இருந்தீங்கன்னா எனக்கு இந்த நிலமா வருமா? நீ ஐடி வர்றது வந்து நீ கொஞ்ச நாள் பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோ, நீ வீட்டுல கடிக்கிற கடிக்கு உன போவேணும்னு சொல்லிடுவாங்க, அந்த அளவு நீ பட்டுருவ. அப்படியா இருக்கு? ஆனாலும் என்னதான் நீங்க சொன்னாலும் நீங்க எல்லாம் ஐடில வாழ்றீங்கதான், ஆக மொத்தத்துல கையில காசு வருதா இல்லையா? என்ன தெரியுமா, எல்லாமே வச்சு செஞ்சு துவைச்சு முடிச்சுட்டாலும் எண்ட் ஆஃப் த டே கையில காசு கிடைக்குங்கிற ஒரே ஒரு நிம்மதிக்காக தான் ஐடிக்குள்ள இருக்கிறது சரியா. ஆனா அந்த காசு கிடைக்கிறதே சொல்றதா, அதுக்கான செலவு வந்துடும் டியூட். இப்ப ஆக்சுவலா நீ வந்து அக்கா இப்போ 20,000-30,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கேன், உன்னோட தேவைகள் வந்து அதுக்குள்ள நீ சுருக்கிற மாதிரி நீ பாத்துக்க. ஆனா நீ இப்ப 10,000-1,00,000 சம்பாதிக்கும் போது நமக்கே திமுற வந்து சொன்ன பத்தியா, பிராண்டட் ஷூ எடுத்து போறான் அதை போறான் போட வேண்டியது டியூட். 1 லாக் வாங்கி 50K ஷூ வாங்கிட்டு ஏன்னா மீதி வச்சு தலையில துண்டாடி போட முடியும் அப்படி இல்ல, செலவு நம்ம எக்ஸ்ட்ராவா இருக்கனால நிறைய வாங்கி போடலாம்னு நமக்கு தோணும். இப்ப வந்து நீ ஒரு ஷர்ட் 1000 ரூபாய்க்கு எடுக்கலாம் நீ போனின்னு வச்சுக்கோங்க சொன்னீங்க சரி 500 ரூபாய் சரி 500 ரூபாய்க்கு எடுக்க போலாம்னா டக்குனு ஒரு நமக்கு ஒரு 1,500-2,000 ரூபாய்க்கு ஒரு சட்டையை பார்த்தா நமக்கு தோணும் சரி சம்பளம் தான் இருக்கே அடுத்த மாசம் வாங்கிக்கலாம் சாலரி வந்துடும்ல போட்டு திடீர்னு 2,000 ரூபாய்க்கு எடுப்போம். இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபினான்ஸை வந்து கண்ட்ரோலா வச்சுக்க மாட்டாங்க அவங்க, செலவு எலாபரேட் பண்ணுவானுங்க, ஹவுசிங் லோன் போடுவோம் இதெல்லாம் போட்டனாலே லாக்கு தான் முடியாது, இது 10 வருஷம் 15 வருஷம் போடுவோம்
அது கட்டணும், அதுக்காகவே அந்த ஜாபுக்குள்ள ஸ்டிக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஏதாச்சும் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே ஸ்கில்ல வச்சு கடைசி வரை கூட்டம்னா ரொம்ப கஷ்டம், ஐடில முடிய முடியாது. கண்டிப்பா சீக்கிரம் வீட்டுல வெட்டி விட்டுருவாங்க. ஐடில மட்டும் இல்ல, எல்லாத்தையும் அப்படிதாங்க இருக்கு. டியூட் எல்லா இடத்துலயும் எப்படி சொல்றதுன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலா இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்க கமர்ஷியல் பில்டிங் எடுத்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் பில்டிங் ஒண்ணு பாத்தீங்கன்னா போதும், நீங்க நெக்ஸ்ட் கமர்ஷியல் பில்டிங் முதல் வச்ச பார்த்த கமர்ஷியல் பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க பாத்துருவீங்க. ஆமா கரெக்ட் தான். ரிபீட்டடா, ஏன்னா அதே சிமெண்ட் தான் போட போறீங்க, அதே ஜல்லி தான் போட போறீங்க. என்ன டிசைன் மாறும், டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த விண்டோ இங்கே வைக்கிறியா, அங்கே தூக்கி அங்கே வையா, அங்கே வைன்னு சொல்லி நீங்க கைட் பண்ண போறீங்க. உங்களுக்கு கீழே வந்து பையா வேலை பார்க்க போறாரு. இருங்க பையா, உடம்பு சரிங்க பையா, நானும் வரேன். அப்படி பார்த்தா நீங்க கூட தான் ஒரே கோடிங்க, 10 வருஷமா கோடிங் 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 சொல்லிட்டு இருக்கீங்க. நான் காலேஜ் படிக்கும்போது கோடிங் ஆரம்பிச்சது, இன்ன வரைக்கும் நீங்க கோடிங் தான் பாத்துட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து கோடிங் இப்போ வந்து ஒரே மாதிரி இல்லை டியூட். இப்போ பில்டிங் வந்து கொஞ்சம் டிசைன் தான் அப்கிரேட் ஆயிருக்கே தவிர நீங்க உள்ள பண்ற விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். பட் கோடிங் அப்படி கிடையாது. நீ ஒரு 8 வருஷம் முன்னாடி கம்ப்யூட்டர் எல்லாம் பாத்திருக்கியா, கம்ப்யூட்டர் கேம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டரோட இதெல்லாம் பாத்திருக்கியா? இப்போ நீ பாக்குறியா, இப்போ உனக்கு நீ யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு இருக்கட்டும், நீ யூஸ் பண்ற அப்ளிகேஷன் வெர்ஷன் எல்லாம் இருக்கணும், எவ்வளவு அப்கிரேடா இருக்கு தெரியுமா? ஒரே லாங்குவேஜ் இல்ல. ஒரு காலத்துல சி ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, இப்ப பைத்தான் அதுக்கு மேல உள்ள போயிட்டாங்க தாண்டி. நீ அடுத்து அப்கிரேட் ஆக நீ வேற லாங்குவேஜ் கத்துக்கிற மாதிரி இருக்கும், அந்த அந்த இதை எக்ஸிகூஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட இதுல இது இருக்கு டியூட். நீ ஒரு லாங்குவேஜ் மட்டும் கத்துக்கலாம், ஐடில ஓட்டவே முடியாது. நான் சொன்ன சர்வீஸ் பேஸ்டு சொல்லி நீ வேற ப்ராஜெக்ட் போறேன்னு. அப்ப ஃபர்ஸ்ட் நீ பேங்கிங்ல வந்து ஜாவா நீ ஒர்க் பண்ணிருக்க, உனக்கு அடுத்து கொடுக்குற ப்ராஜெக்ட் வந்து எனக்கு பைத்தான் தெரிஞ்சாதான் நீ உள்ள வர முடியுமா? நீ இப்ப என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா பைத்தான் லேர்ன் பண்ணும். சரி, இவ்வளவுதான் கஷ்ட கஷ்டமா சொல்றீங்களே, நீ ஏன் ஐடி போனீங்க? இவ்வளவு இருக்குன்னு தெரியுது இல்ல, அழ வேண்டியது தெரியுது இல்ல, என்ன தெரியுது, எல்லாமே புரியுது. இருந்தாலும் என்ன அதுனே மணி வேணும் இல்லடியோ, மணி இல்லனா ஒரு நாய் மதிக்க மாட்டேங்குது. பாத்தீங்களா, நீங்களே ஒத்திக்கிட்டீங்க கடைசியா காசு அங்கதான் நிறைய வருதுன்னு. ஆமா, எகனாமி அதான், இந்தியன் எகனாமி ஐடியால க்ரோ ஆகுது, ஆனா எங்க மாதிரி பாவப்பட்ட லைஃப் கால ரொம்ப பாதிக்குதே. உங்க சாலரியில கொஞ்சம் இப்படி பிச்சி கொடுத்தா கூட நல்லா வாழ்வோம்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் இப்ப வேற ஃபீல்ட்ல கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சைட் இன்ஜினியர் எல்லாம் ஒர்க் பண்றனாலதான் ஐடி கொஞ்சம் மூவ் ஆகி நாங்களும் போற மாதிரி இருக்கு. எல்லாருமே ஐடி ரொம்ப எங்க பாடு ரொம்ப திண்டாட்டம் ஆயிரும். சோ நீங்க வந்து அங்கேயே இருங்க, நாங்க இங்கேயே இருக்கிறோம். ஆக மொத்தத்துல இப்படி சாலரி பிரிச்சு எல்லாம் கொடுக்க மாட்டீங்க? எப்படி கொடுக்கறது, என்ன எப்படி கொடுக்கறது, உங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணுமா? புரியல எனக்கு. ஆமா, உங்க சாலரி எல்லாம் கொஞ்சம் இப்படி மாசம் மாசம் 1 lakh, வருஷத்துக்கு 2 lakh ட்ரிப் போயிட்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க. எக்கனாமி எல்லாம் கன்சிடர் பண்ணி வந்து எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா? அது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்காக அந்த ட்ரிப் போறது டியூட். என்ன ஐடில வரணும்னு ஆசை இருக்கா? இவர் அப்படியெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் ஐடில வாழ்றீங்கன்னு ஒத்துக்கிட்டா போதும். வாழ்றோம், ஆனா கொஞ்சம் பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏதோ இருக்கமே, ஐயோ அடுத்த நிமிஷம் என்ன ஆகுங்கிற பயம். இந்த ரவுடிங்க வாழ்க்கை எல்லாம் இருக்கும்ல, ஐயோ எந்த நிமிஷம் நம்மள போட்டு தள்ளுவானுங்களோ, எப்ப நம்ம இது பண்ணுவாங்களோன்னு ஒரு பயத்தோட வாழ்க்கை. ராத்திரி பழைப்பாமே தெரியல, அதே மாதிரிதான் இந்த இப்ப என்ன ஆகுமோ. ஏன்னா இப்ப இந்த வருஷம் ரிசெப்ஷன், இந்த 2 வருஷம் அந்த வாரெல்லாம் நடக்கனால ரொம்ப இதா போகுது. லாஸ்ட் இயர்க்கு டூ கம்பேர் பண்ணும்போது ரெக்ரூட்மெண்ட்டே கம்மி பண்ணிட்டானுங்க. நீ பாத்தீங்கன்னா கேப்ஜிமியா இருக்கட்டும், இது இன்ஃபோஸா இருக்கட்டும், எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயிஸ் காக்னிசன்ட் எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், நிறைய பேரை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாம் என்ன இந்த பெஞ்ச் பீரியட்ல இருக்கவங்க, ஒரே ப்ராஜெக்ட் சொன்ன தெரியுமா, உன்ன கத்துட்டோம்னால ஓட்ட முடியாதான, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் முதலுக்குவானுங்க. ஓ, நீ மல்டி டேலண்டடா இருக்க, நிறைய இதுல ஒர்க் பண்றனா உன்னை வச்சுக்குவானுங்க. ஏதோ ஒரு இதுல எப்படியும் தேவைப்படுவாங்க, உன்னை வச்சு நம்ம செய்யலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒன்ன வச்சுட்டு மறைஞ்சு உட்காந்து ஓட்டுறோம்னு வச்சுக்க, சீக்கிரம் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயத்துல பாய் தம்பி அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வாங்க. சரி, நீங்க எப்ப விட்டு வரீங்க? நியூட் என்னன்னு மறுபடியும் ஒரு வாட்டி லீவ் பாத்துட்டு வரேன். சொல்லல ஐடில வாழ்றாங்க.